அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது 18 சித்தர்களில் ஒருவரான குதம்பை சித்தருடைய வரலாற்றை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். குதம்பை என்பது பெண்கள் தங்களுடைய காதுகளில் அணியும் ஒரு வகை அலங்கார பொருளாகும், அதாவது தொங்கட்டான் என்று சொல்வார்கள். ஒரு அலங்கார பொருள் எப்படி சித்தருக்கு பெயராக அமைந்தது என்றால், குதம்பை அப்படிங்கிறவர் வந்து யாதவர் குலத்தை சேர்ந்தவர். இவர் ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. பிறகே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பெற்றோர்கள் ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பது போல தலையில் பூ வைத்து, பொட்டு வைத்து, காலில் கொலுசு அணிந்து, காதில் குதம்பை என்று சொல்லக்கூடிய அணிகலனை அணிவித்து வளர்த்து வந்தனர். இந்த குதம்பை அணிகலனே கடைசியில் இவருடைய பெயராகவே நிலைத்துவிட்டது. மேலும் இவர் பாடல்களில் குதம்பை என்ற வாக்கியத்தை வைத்து எழுதியதால் இவருக்கு குதம்பையர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர் எழுதிய பாடல்கள் மிகவும் எளிமையாகவும் அனைவருக்கும் புரியும்படியும் உள்ளன. இவர் ஒழுக்கம், சாதியின் பிரிவுகள், மக்களின் அறியாமை என மக்களுக்கு தேவையான பாடல்களை மட்டுமே எழுதியுள்ளார். இவரை பற்றி இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், குதம்பையருக்கு 16 வயது இருக்கும். அதுவரை அம்மா பிள்ளையாகத்தான் இருந்தார் குதம்பையர். ஒரு நாள் ஒரு சித்தரை அவர் சந்தித்தார். அவர் குதம்பையரை பார்த்து, நீ சாதிக்க பிறந்தவன், உனக்கு உன் தாய் திருமணம் முடிக்க இருக்கிறாள், ஆனால் அது நடக்காது. காரணம், நீ கடந்த பிறவியில் ஒரு காட்டில் இறை தரிசனம் வேண்டி தவம் இருந்து வந்தாய், ஆனால் இறைவனை காண முடியாதபடி விதி தடுத்து விட்டது. உன் ஆயுள் குறிக்கப்பட்ட நேரத்தில் நீ எந்த காட்டில் தங்கியிருந்தாயோ அங்கேயே ஒரு நாள் பெரும் புயல் அடித்தது. அப்போது ஒரு மரத்தின் அடியில் தவநிலையில் இருந்தபடியே அந்த மரம் உன்மேல் விழுந்து நீ உயிர் விட்டாய். விட்ட தவத்தை தொடரவே நீ தற்போது பிறந்திருக்கிறாய். தவம் என்றால் என்ன தெரியுமா என்றவர் தவத்தின் மேன்மை, யாக சாதனைகள் பற்றி குதம்பையருக்கு எடுத்துச் சொன்னார். குதம்பையரும் மிகுந்த பணிவுடன் அவற்றையெல்லாம் கேட்டு தன்னை ஆசிர்வதித்து, இந்த பிறவியிலும் தவம் தொடர என்னை ஆசிர்வதியுங்கள் என்று அந்த சித்தரிடம் வேண்டினார் குதம்பையர். சித்தரும் அவருக்கு ஆசியளித்தார். உடனே குதம்பையர் தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். ஆனால் குதம்பையருடைய அம்மாவோ இவருக்கு பல இடங்களில் பெண் பார்த்து வைத்திருந்தார். அப்போது அவருடைய அம்மா பெண் பற்றி சொல்லும்போது அதற்கு குதம்பையர், அம்மா, உடலை கட்டுப்படுத்தி வைக்க வெங்காயம் இருக்கிறது, மிளகு இருக்கிறது, சுக்கு இருக்கிறது, இவற்றையெல்லாம் கலந்து மருந்தாக்கி உட்கொண்டால் ஒரு பெண்ணின் உடல் நமக்கு எதற்கு தேவைப்பட போகிறது என்று தன்னுடைய அம்மாவிடமே சொன்னார். அதை கேட்டு குதம்பையருடைய அம்மா அதிர்ச்சி அடைந்தார். என்னடா சித்தன் போல் பேசுகிறாய், இல்லறமே துறவரத்தை விட மேலானது, உன்னை பெற்றதால்தான் நான் மகிழ்ந்தேன். உனக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது ஒரு தாயின் நியாயமான ஆசை, இது அதை நிறைவேற்றுவை என்று அம்மா கண்ணீர் விட்டு அழுதார். ஆனால் அம்மாவுடைய கண்ணீரை பார்த்த குதம்பையருக்கு வருத்தமே இல்லை. அவரது எண்ணமெல்லாம் முந்தைய பிறவியின் தொடர்ச்சியாக தவம் செய்வதிலேயே இருந்தது. அன்று இரவு அம்மாவும் அப்பாவும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். குதம்பையர் கதவை திறந்து வெளியே வந்தார். சந்திர ஒளியில் மிக வேகமாக நடந்தார். மனதின் வேகத்தை விட அதிக வேகமாக நடந்தார். அந்த வேகத்துடன் சென்றவர் காட்டில் பெய்தான் நின்றார். பூர்வ ஜென்மத்தில் அவர் மீது சாய்ந்த மரம்தான் அந்த பகுதியில் இருந்தது. ஆனால் அது குதம்பையருக்கு தெரியவில்லை. அந்த மரமானது அத்தி மரம். அந்த அத்தி மரத்தில் பெரிய குகையானது இருந்தது. அதற்குள் குதம்பையர் அமர்ந்தார். உள்ளே அமர்ந்தவர் தவத்தை தொடர ஆரம்பித்தார். எத்தனையோ ஆண்டுகள் அவர் உண்ணவே இல்லை, கண்களும் மூடவில்லை. இறைவனுடைய சிந்தனையுடனே இருந்தார். இறைவா, உன்னில் நேரில் கண்டாக வேண்டும், என்னை காணவா, அல்லது உன் இருப்பிடத்திற்கு என்னை கூட்டிச் செல், ஏ பரந்தாமா, எங்கிருக்கிறாய், கோபாலா. இந்த ஒளி மட்டுமே அவருடைய மனதிற்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. அப்போது பரந்தாமன் உருவமற்ற நிலையில் அசரீரியாக ஒலித்தான், குதம்பை, நீ வைகுண்டம் வர வேண்டும், உன்னால் இந்த உலகத்திற்கு இன்னும் நன்மைகள் நடக்க வேண்டியிருக்கிறது. நீ இப்போது இருப்பது விந்திய மலையில்தான். இங்கே பல யானைகள் இருக்கின்றன. இந்த யானைகளுக்கு மந்திரங்களை ஈர்க்கும் சக்தி உண்டு. உனக்கு மழை பெய்வதற்குரிய வருண மந்திரத்தை சொல்லித்தருகிறேன். இந்த மந்திரத்தை இங்குள்ள யானைகளின் காதில் விழும்படி நீ சொல். அவை பிளிரும்போது அந்த ஓசை மந்திரமாக வெளிப்படும். அப்போது பூமியில் அமுதம் போல மழை கொட்டும். அந்த மலையால் உலகம் செழிப்படையும் என்றார் பரந்தாமன். குதம்பையருக்கு வருண மந்திரமும் உபதேசிக்கப்பட்டது. குதம்பையரும் காட்டில் இருந்தபடியே அதை சொல்ல ஆரம்பித்தார். மழை பொழிந்து காடு செழித்தது. இந்த குதம்பையர் சொன்ன மந்திரத்தின் மூலமாக எதிர்காலத்தில் தண்ணீர் பஞ்சமே வராது என்று இவருடைய பக்தர்களால் நம்பப்படுகிறது.
இந்த குதும்பை சித்தருடைய 32 பாடல்கள் பார்த்தீங்கன்னா சித்தர் ஞான கோவை என்ற நூலில் இடம்பெற்றுள்ளன. இந்த குதும்பை சித்தருடைய சமாதியானது மயிலாடுதுறையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலுடைய சிவன் சன்னதிக்கு சுற்றுப்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு அருகில் குதம்பை சித்தருடைய ஜீவ சமாதியானது உள்ளதாக சொல்லப்படுது. இங்கு இவருக்கு தனி சன்னதியும் உள்ளது. மழை வேண்டி இவருக்கு விசேஷ பூஜை செய்தால் கண்டிப்பாக மழை பெய்யும் என்று இங்கு வரும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. இதுவே குதம்பை சித்தருடைய வரலாறாகும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.